வணக்கம் நான் ஜோதி ஈசி சேனல்லேருந்து பேசுகிறேங்க அதாவது இந்த ஃபோட்டோவில் இருக்கிற சாமி வந்து ராமேஸ்வரத்தில் இருக்க பர்வதத்தினி அம்மாவும் ராமநாத சுவாமியும் அதாவது பருவத தாயார் அந்த அம்மா வந்து தாயார் இவங்க வந்து ராம சுவாமி ராமநாத சுவாமி இது வந்து ராமேஸ்வரத்தில் இருக்கிற சாமி தான் நாங்கள் ஒரு தடவை ராமேஸ்வரம் போயிருக்கோம் சூப்பராக இருக்குங்க போயிட்டு எல்லாரும் வாழ்க்கையில் ஒரு தடவையாவது ராமேஸ்வரம் கண்டிப்பாக போகணும் அவ்வளோ நல்லா இருக்குது அதில் எல்லாம் நிறைய இருக்குங்க ஒவ்வொரு கிணறுத்துக்கும் ஒவ்வொரு பெருமை இருக்குது அதை பற்றி தான் அந்த வீடியோவில் போடலான்ட்டு இருக்கேங்க அதாவது என்ன சொல்கிறதுன்னா பெண்களுக்கு வந்து எப்பவுமே உயிரின் ஆற்றலாகவும் ஊக்கமாகவும் ஊட்டமாகவும் பெண்மை சக்தியே இயங்கி வருகிறது பெண் இல்லையெனில் பிறவிகளே இல்லை வாழ்க்கையும் இல்லை உலகமும் இல்லை சந்ததியிலும் இல்லை ஏன் எதுவுமே இல்லை இந்த பெண்மையின் ஆற்றலாய் சக்தியாய் நாயகியாய் உருவகப்படுத்தி கற்பினுக்கு அணியாய் உழவு விடப்பட்டிருக்கும் சீதா தேவி இந்த ராமேஸ்வரம் மண்ணில் ஸ்ரீ ராமபிரானுடன் உழவியவள் ஸ்ரீராமனுடன் சிவலிங்க பூஜை செய்தவள் அன்னை சீதா தேவியின் கையில் உருவாக்கியதுதான் இங்கு ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாய் வழங்கப்படும் சிவலிங்கம் மணல் கல்லானது கல் தெய்வமானது இந்து சமயத்தின் பக்தி புதையலாகவும் கருத்து கருவூலமாகவும் திகழும் ராம கதை யுகங்கள் மாறினாலும் தர்மங்கள் மாறுவதில்லை என்னும் தர்மத்தின் அடிப்படை சான்றாய் இருக்கிறது தான் ராமேஸ்வரம் இங்கே வந்து நிறைய யாத்திரைகள் நிறைய வருவாங்க ரொம்ப நல்லா இருக்கும் இதில் கிணறு வந்து நிறைய எல்லாம் அதில் இருக்குங்க அது ஒவ்வொரு கிணத்தை பற்றியும் அதோட நீரோடய பயண பற்றியும் நான் சொல்ல போகிறேங்க அதாவது பர்பதவர்த்தினி அம்மன் ஸ்ரீ ராமநாத சுவாமி மூர்த்தி தளம் தீர்த்தம் எனும் மூவகையிலும் அருள் பாலிக்கும் புண்ணிய ஷேத்ரம்தான் ராமேஸ்வரம் நினைத்த மாத்திரத்தில் முக்தி அளிக்கக்கூடியது என்னும் பெருமை வாய்ந்த பனிரெண்டு ஜோதி லிங்கங்களில் ஒன்றானது சைவமும் பயணமும் இணையும் இருப்பிடமாகும் பிறப்பும் இறப்பும் இல்லாமல் பேரொழியாய் விளங்கும் ஜோதி சூர் சிவரூபத்திற்கு சிவம் என பெயர் இத்தகைய ஜோதிலிங்கம்தான் சகல உலகங்களுக்கும் ஆதாரம் என வேதங்கள் சொல்கின்றன நமது நாட்டில் உள்ள அநேக சிவஸ்தலங்களில் ஜோதிலிங்க ஸ்தலங்கள் என அழைக்கப்படும் பன்னிரண்டு ஸ்தலங்கள் இங்கு இருக்கிறது அதாவது தென் நாட்டின் தென்கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள ராமேஸ்வரம் தீவில் அமைந்துள்ள இத்தலம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது இத்தீவானது திருமாலின் கையில் உள்ள சங்கை போன்ற தோற்றத்தை கொண்டுள்ளது காசிக்கு நிகராக கருதப்படுவது ராமேஸ்வரம் இங்கு கோயில் வழிபாடும் வங்காள விரிகுடாவும் தனுஷ்கோடியாம் சேது சங்கமத்தில் நீராடலும் செய்தால்தான் காசி யாத்திரை நிறைவு செய்வதாக கருதப்படுகிறது காசியில் தான் முக்தி கிடைக்கும் என்னும் நம்பிக்கை நம்மவருடைய உண்டு ஆனால் ராமனால் பூஜிக்கப்பட்ட ராமேஸ்வர லிங்கத்தை கண்டாலே முக்தி என்பது மிக அழுத்தமான நம்பிக்கை ஏனென்றால் மூர்த்தி ஸ்தலம் தீர்த்தம் எனும் மூன்று உருவிலும் அருள் பாலிக்கும் புண்ணிய பூமி இது சீதையால் உருவாக்கப்பட்டு ராமனால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட மூர்த்தி ராமநாத சுவாமி சேது ஸ்தலம் ஐம்பத்தி மூணு அற்புதமான பழங்களை கொண்ட தீர்த்தங்கள் என சிறப்புகள் கொண்டவை இதோட ஸ்தல வரலாறு அடுத்த வீடியோல போடுறேங்க நன்றி வணக்கம்